السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபகத்துடன் இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் குறைத்தாகட்டுமாக. யா அல்லாஹ், இந்த நாளில் ஏதாவது தீங்கு ஏற்படுவதாக இருந்தால் அந்த தீங்கை விற்றும் எங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் பரக்கத்தான வாழ்வையும் அபிவிருச்சி நிறைந்த வாழ்வையும் நிம்மதியான வாழ்வையும் ரஹ்மானே எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தரு புரிவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவதாக இருந்தால் அந்த கஷ்ட நஷ்டங்களை எங்களை விட்டும் நீ பாதுகாத்து அருளுடையவாயாக. ரப்பே, எங்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான வரக்கத்தையும் அபிவிருத்தி நீ தந்தருளுடையவாயாக. அல்லாவிடத்தில் பிடிவாதமாக கேளு. தாயிடத்தில் பிடிவாதமாக கேட்டால் அவள் கோபித்துக் கொள்ளுவாள். தந்தையிடத்தில் பிடிவாதமாக கேட்டால் இவனுக்கு வேலை இல்லை, அதை கேள்விப்படுவாங்க. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது, என்ன கேட்கும்போது பிடிவாதமா கேளு, நான் கொடுக்கறேன். உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்கறேன். உங்களுக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். இது குர்ஆன் வசனம். நம்ம தாயிட்ட எவ்வளவுதான் நம்ம பெற்றெடுத்த தாயிட்ட கேட்டா பிடிவாதமா கேட்டு பாருங்க, உள்ள என்னமெல்லாம் திட்டுவாங்க தெரியாது. கழிச்சடப்பை கூட அப்படி பிடிச்சிட்டு வாங்க. ஆனா நல்லா விடத்தில் பிடிவாதமா கேட்டுப்பார்கள், கண்டிப்பாக கொடுப்பான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அதற்கு அபூ ஹுரைரா பசியோடு கிடக்கின்றார். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அபூ ஹுரைரா சொல்லுவார்கள், நான் சில நேரங்கள் மயக்கத்தை கீழே விழுந்து விடுவேன், பசி மயக்கம் என்னுடைய வயத்தில் ஏறி இழுத்து விட்டு செல்வார்கள், எனக்கு அந்த பசியினுடைய மயக்கம் தெரியாது. அவ்வளவு ஒரு வறுமை, அவ்வளவு ஒரு கஷ்டம். நபிகள் பெருமானார் இடத்துல வந்து சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வறுமையின் கஷ்டம் என்னை வாட்டி வளர்க்கின்றது, எனக்கு பசி, கடுமையான பசி. நபிகள் நாயகம் அபூ ஹுரைரா எப்பவும் ஒரு தோல் திருத்தி வச்சிருப்பாங்க, ஒரு தோல் பை வச்சிருப்பாங்க. அந்த பையை கேட்டார், இங்க கூட்டுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கொடுத்த உடனே 21 பேரித்த படம் உள்ள போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக கேட்டார்கள். நபிகள் பெருமானார் சொல்வார்கள், நான் எதை கேட்டால் அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக கேட்பேன். எல்லா நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா, யாழா ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நீ கண்ணியத்தை கொடுக்கின்ற ஒன்னை கொண்ட ஈமான் கொண்டவர்களுக்கு எங்களுக்கு நீ தரமாட்டேன்னு கேட்கலாம். அல்லாஹ்ட்ட கேட்கலாம், எங்க உண்மையோடு கேட்க வேணும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அன்னிப்பைங்க கரை ஏன்ட்ட நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்கறேன். பிடிவாதமாக கேளுங்கள். இது தந்தை ஆகும், அல்லாஹ்ட்ட கேட்கலாம். தகப்பன் கேட்க முடியாது, மனைவிட்ட கேட்க முடியாது, பிள்ளைகளிடத்தில் கேட்க முடியாது. ஆனால் அல்லாவிடத்தில் பிடிவாதமாக கேட்கலாம். ஏன்னா எனக்கு இது தந்தை ஆகணும். நீ தலாட்ட ஒன்னை விட நான் வேற இடத்துல நான் யார் இடத்துல கேட்க முடியாது. அபூ ஹுரைராவுக்கு 21 பேரித்தம்பளம் உள்ளே பைக்குள்ளே போட்டு துஆ செய்து கொடுக்கின்றார்கள். அபூ ஹுரைராட்ட சொன்னாங்க, இந்த பைய என்னைக்கும் நீங்க கீழே தாழ்த்திடாதீங்க, கீழே கவுத்திடாதீங்க. கவுத்தாமல் நீங்கள் என்று வேண்டுமாறாம், எப்பொழுது வேண்டுமாறாம் உள்ள இருந்து பேசும்போது நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தாங்க ரசூலுல்லாஹ் ஒரு துவா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏன் கேட்டா அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக பிடிச்சு அல்லாஹ்ட்ட அந்த துவா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு துவா செஞ்சு தந்தாங்க, பெருமானாருடைய ஒப்பாத்து அந்த தோல் திருச்சியிலிருந்து அந்த பையிலிருந்து எல்லோருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பேரிச்ச மனம் கொடுப்பேன். 21 பேரிச்ச மனம் தான். ஏன் கேட்டா அல்லாஹ்ட்ட பிடிவாதம், பிடிவாதம் பிடிக்கலாம். இந்த தான் எனக்கு அப்படி கேட்கலாம். இப்போ அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நான் எல்லோருக்கும் கொடுப்பேன். சபை எங்கெல்லாம் நடக்குகின்றதோ பயான் சபை அங்கெல்லாம் கேட்பார்கள், பசியோடு கேட்பார்கள். இந்த அபூ ஹுரைரா ஒரு காலகட்டத்தில் வயிற்று பசியோடு இருந்தவா, அதனால் எல்லோருக்கும் கொடுப்பேன். பெருமானா சொன்னாங்க, தர்மம் கொடுங்கள், அதிலிருந்து தர்மம் கொடுங்கள் என்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், எப்பவும் ஒரு 3500 கிலோக்கு மேல கொடுத்திருக்காங்க. அந்த 21 பேரிச்ச பழத்துல 3500 கிலோ பேரிச்ச பழத்தை கொடுத்திருக்கிறார்கள். 21 பேரிச்ச பழம் என் கேட்டா அல்லாட்ட பிடிவாத நம்பிக்கை வச்சு கேட்டாங்க. அவங்களுக்கு பறக்கத்து இருந்துச்சு.
நான் மட்டும் அப்படி பிடிவாதம் கேட்கலையால நீ கொடுத்தாகும், எங்களுக்கு வெற்றி தந்தாகும். அவனுக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கும் ஒரு ஒன்ன கொண்டு ஈமான் கொண்டவங்க நாங்க, உன் அபீப கொண்டு ஈமான் கொண்டவங்க நாங்க, யாழ்லா எங்களுக்கு வெற்றியை கொடுத்து அப்படின்னு நம்ம கேட்க பிடிவாரமா கேட்கணும். இப்ப அபூஹுரைராக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மரணம், எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த பையில இருந்து எத்தனை வருஷம் அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க, 21 பேரிச்சம்பளம் எத்தனை பேரிச்சம்பளமாக மாறுகின்றது. உமருடைய மரணம், உமர் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, 10 வருஷத்துக்கிட்ட அவங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. உஸ்மான் உடைய மரணம் அப்பொழுதுதான் அவருடைய மை அந்த நேரத்தை காணா போயிட்டு, அதற்கு உஸ்மான் ஒப்பாத்தாய் 3 நாளைக்கு பின்னாலே கவலையோடு இருந்தாங்க. என்கிட்ட இஸ்லாத்துல இஸ்லாம் சொல்லிக்கணும், 3 நாளைக்கு மேல துக்கம் பிடிக்க கூடாது, 3 நாளைக்கு மேல துக்கம் பிடிக்க கூடாது. ஆனால் அபுஹுரைரா மட்டும் கவலையோடு இருக்கிறாங்க. இப்ப வந்து சஹாபிகள் கேட்கிறாங்க, என்னங்க 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆச்சு, ஆனா நீங்க இதுக்கு மேலே கவலையா இருக்கீங்க, என்ன காரணம்? எல்லாருக்கும் ஒரு கவலை, அந்த கவலை முடிந்து விட்டது, உஸ்மானுடைய மரணத்தை நினைத்து எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். ஆனா எனக்கு இன்னொரு கவலை இருக்கு, என்ன கவலை தெரியுமா? எங்கள் நாயகம் எனக்கு பிடிவாதம், அல்லாஹ் துஆ செஞ்சு கொடுத்தாங்க, அந்த பைய காணல, எந்த பைய எடுத்தான்னு தெரியல, எவ்வளவு அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அவ்வளவு ஒரு பலக்கத்தான பைய காணாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் சொல்லுகிறார்கள், எனக்காக நீ ரசூல் துஆ செய்து கொடுத்தார்கள். அபூஹுரைரா, காலம் முழுக்க நீ மரணமாகும் வரை உனக்கு இந்த பையிலிருந்து பலம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் என்று. அதனால எதை கேட்டாலும் அல்லாஹ் பிடிபாதமாக்கல்வில் பிடிபாதி. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுக்கு தேவையா ஏன் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன், கேட்கக்கூடியவர்களுக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். எந்த விஷயத்தை அல்லாட்ட முன்னிறுத்துவோம், பிடிவாதமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, சொல்லவுடைய காலகட்டத்துல கடுமையான சண்டை, தலாக்கு வரைக்கும் வந்தாச்சு. எப்படி தலாக்கு வரைக்கும்? அந்த சாபிக்கு ரெண்டு சாபி பெண்ணுக்கும் அந்த சாபிக்கும் சண்டை, கல்யாண என்னன்னு கேட்டா கல்யாணம் முடிச்சிருந்து சண்டை. செலவர அப்படிதானே, கல்யாணம் முடிச்ச நாளுக்கு பின்னால ஒரு கொஞ்ச நாள் தான் சந்தோஷம் வருமா, அடுத்து பார்த்தா ஒரே சண்டையா தரக்கூடிய இதான் பிரச்சனை. அடுத்து பார்த்தா அந்த சாபி ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னன்னு கேட்டாங்க, பிரச்சனை யார் சொல்லலாம், ரெண்டு பேரும் கொஞ்சம் தலா விட்டுருங்க, எங்களுக்கு வந்து தலாக்கு. அவங்க பெண் வந்து கேட்கறாங்க, யார சொல்ல இவர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செஞ்சு கொடுத்தாங்க, அல்லாஹ் மன்னித்து பையன குழுவினா, யல்லா இவங்க ரெண்டு பேருடைய கல்வுக்கு மத்தியில் நல்ல ஒரு அன்பை கொடுத்து விடு அப்படின்னு கேட்டாங்க, ஒரு அன்பை கொடுத்து விடு. ஆனா எந்த பொம்பளையும் புனிவானம் பிடிச்சாச்சுடா, அடுத்து போய் நம்ம எத்தனை ஓரு போய் நம்ம சேர்ந்த வேணாலும் சேர்ந்து வர மாட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, பிடிவாதமாக கேட்டாங்க, யல்லா இவங்களை சேர்த்து வைத்து விடு, ஏன்னா தாய்தாரப்பெல்லாம் கஷ்டப்படுதான், ரொம்ப கஷ்டப்படுதாங்க, இவங்களை சேர்த்து வைத்து விடு. ஒரு 8 வருஷம் கழிஞ்சிச்சு, ரசூலுல்லாஹி துஆஜின் ஒரு 8 வருஷத்துக்கு பின்னால மீண்டும் அதே தம்பதியினர்களை சந்திக்கின்றார்கள். அந்த பெண்ணை சந்திக்கிறாங்க, எப்படிமா இருக்க யார சொல்லா, என் பிள்ளையை விட என் கணவனை நான் நேசிக்கின்றேன். உலகத்தில் பிள்ளைகளை விட கணவனை யாரும் நேசிக்க மாட்டாங்க, அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலான நேசிப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னால எல்லாருமே நேசிப்போம். யார மனைவி கணவன் நேசிப்பார்கள், கணவன் மனைவி நேசிப்பார்கள். இது திருமணத்துக்கு முன்னாள், ஆனா திருமணத்துக்கு குழந்தை பெற்று எடுத்தாச்சுன்னா பிள்ளைகளை தான் முதல்ல நேசிப்பாங்க. உண்மையில அதான் எதார்த்தமா, நீங்க யாருக்காண்டி வாழ்றீங்க, எந்த பெயர்ட்ட உட்காந்து என் பிள்ளைக்காண்டி வாழுனேன், அந்த அம்மா கடை இந்த பெயருக்காண்டி நான் வாழுனேன், என் பிள்ளைக்காண்டி வாழுனேன். 8 வருஷம் கழிந்ததற்கு பின் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எப்படிமா இருக்குன்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அல்லாஹு மல்லிக் பைன குலூபினா, அல்லாஹு மல்லிக் பைன குலூபினா, என்னுடைய கல்வுகளுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை, ஒரு இணக்கத்தை, ஒரு அன்பை, ஒரு பாசத்தை துடிச்சுவிடுன்னு கேட்டாங்க. அல்லாட்ட பிடிவாதமா கேட்டாங்க, அல்லாஹ் அவர்கள் இணக்கப்படுத்தி கொடுத்தாங்க. நாம எந்த பிரார்த்தனை செஞ்சாலும் ஏன் தாய் தகப்பனுக்கு நல்ல நிலைகளை கொடுத்தவரு, ஆரோக்கியமான வாழ்வு கொடுத்துரு, எவையவனுக்கோ கொடுக்க நீ ஆரோக்கியமான வாழ்வை, நான் ஒன்ன கொண்டு ஈமான் கொண்டவன், என் தாய் தகப்பன் ஒன்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் கேட்கணும், நம்ம அல்லாட்ட பிடிவாதமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய துஆவை அங்கீகரிக்கின்றார். ஏற்கடா நம்மள அவன் எதிர்பார்க்கிறான், இவன் கேட்கிறானா, இந்த அடியா கேட்கிறானா, மலக்குகள் போய் சொல்றாங்க, அதை இவன் கேட்க மாட்டான், தொழுது முடிச்சுட்டு ஓடிடுவான் பேர், உன்ட்ட கேட்கறதுக்கு அவனுக்கு மன விருப்பம் இல்லை, அவனுக்கு மன விருப்பம் இல்லை. மலக்குகள் சொல்கிறார்கள், அல்லாக்கு தெரியும், கிராமன் காத்துக்கு எழுதுகின்றார்கள்,
கிராமன் காசு இரண்டு மலக்குகள் வானவர்கள் மலை உட்கார்ந்து எழுதுறாங்க, இவன் என்ன பலா செய்யறான், நண்பர் செய்யறான், தீமை செய்யறானா என்பதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதனால எதை கேட்டால் அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக கேட்க வேண்டும். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்ததற்கு பின் அதிக கடுமையான குளிர் அடிக்கிறது, அதுக்கு கடுமையான குளிர். சிலவருக்கு குளிர் இப்ப நம்ம குளிர எஞ்சிமுல தாங்க முடியல, இப்பவுமே பனிச்சு அடிக்கத்தா, இன்னொரு கனவுல போனா என்ன பேரம் திருவுதான் அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடிக்கு வந்த இன்னைக்கும் அதே தன்மை இருக்கும். மதீனாவுக்கு போனா மக்காவில் ஒரு தன்மை இருக்கும், மதீனாவில் ஒரு தன்மை இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம், போனவங்களுக்கு தெரியும் மக்காவில் ஒரு நிலைமையா இருக்கும், உடல் உடல் வாகு ஒரு நிலைமை இருக்கும். மதீனாவுக்கு போயாச்சு அங்க உடலுடைய வாகு தனியா மாறிடும். அது அன்று முதல் மட்டுமல்ல இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நபிகளாருடைய காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அதற்கு கடுமையான தொழில், அவங்க போரையை புட்டிக்கிட்டு வர முடியாம வராங்க, தொழிலுக்கு வர முடியாத அளவுக்கு வராங்க. கேட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்களா, கடுமையான குளிர், காற்று அடிக்கி மக்காவில் இருந்த நல்லா இருந்துச்சு, இந்த மதினா குழந்தை இவ்வளவு குளிர் அடிக்குது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியினுடைய நெற்றியை பிடித்து விட்டு துஆ செய்தார்கள், இது அன்புல் அர்ரவல் பர்த, யா அல்லாஹ் குளிரும் இல்லாமல் ரொம்ப உஷ்ணமும் இல்லாமல் ஆக்கிவிடு, நடுநிலையாக ஆக்கிவிடு அப்படின்னு ஒரு துஆ செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால குளிர்காலத்துல எல்லாரும் போர்வை குத்திக்கிட்டு வந்தா அலிஹு தால மட்டும் தெம்பு வருவாங்க, அலிர்லாஹுத்தால மட்டும் கொஞ்சம் தெம்பா வருவாங்களா, வெயில் காலத்துல எல்லாரும் விசிகிரிக்கு விழுந்தா அலிர்லாஹுத்தால மட்டும் கூலா வருவாங்க. ஏன்னு கேட்டா ரசூலுடைய துவா, ரசூலுடைய துவாவாக இருந்தது. ஒரு நேரத்துல சுபுகு துளைக்கு ரசூலா வராங்க, பள்ளிவாசல ஆடை காணல, எப்படி இருக்கும், சாதைகளை காணவில்லை சுபுகு துளைக்கு. பிலால்கிட்ட கேட்டாங்க என்ன பிலாலு எங்க போனாங்க, யாரத்துல குளிர்னால எல்லாரும் வரல, துளைக்கு குளுக்குனால வரல. 6 மணி ஆயிட்டுந்தா தொழுகையும் நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சோம் பள்ளிவாசலுக்கு, அப்படிதானே. அதே 5:35 ஆயிட்டுனா 5:25 ஆயிட்டா கொஞ்சம் குறையும் தயம், 6 மணி ஆயிட்டு கூட்டம் கூடும். இப்போ ரசூல் இடத்துல வந்து கேட்கற ரசூலா கேட்கறாங்க, பிலால் என்ன இவ்வளவு ஆலயம் காலங்களில் எங்கேயா போனாங்க எல்லாரும், யாரோ குழுகள எல்லாரும் வரல, சாமிகள் எல்லாம் அழைத்தார்கள், துவா செஞ்சாங்க, அல்லாஹ் கொஞ்சம் குளிர் இல்லாமல் நடுநிலையவர்களுக்கு ஆக்கி கொடுத்து விடு, என் தோழர்களுக்காக அல்லாஹ்ட்ட பிடிவாதமாக கேட்டார்கள். இன்ஷால்லாஹ் நாம பிடிவாதமாக கேட்போம், அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நாம என்னைக்குமே கேட்கக்கூடியவங்களை தான் அவர் கொடுக்கக்கூடியவன் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும், நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளும் கொடுத்து தரக்கூடியவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.